வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் இந்த கண்டிஷன் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டெட்ராலஜி அப்படின்னாலே நாலு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நாலு கண்டிஷன் மிக்ஸ் ஆகும், அதனால் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன், நமக்கு ஒரு சில கன்ஜெனிட்டல் டெஃபெக்ட்ஸ்லாம் சேர்ந்து வர்றதான் இந்த டெட்ராலஜி. நமக்கு ஃபீட்டல் ஹார்ட் டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 8 வீக்ஸ்க்குள்ளே நடக்கும், ஓகேவா? ஸோ அந்த 8 வீக்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு அப்நார்மல் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய டிசீஸ் தான் கன்ஜெனிட்டல் டிசீசஸ். ஸோ அந்த கன்ஜெனிட்டல் டெஃபெக்டில் ஒன்று தான் இந்த டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட். ஸோ இதில் நாலு ப்ராப்ளம், டெட்ரா அப்படின்னா நாலு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் நாலு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோமா. ஸோ அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் விஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விஎஸ்டிக்கு நம்ம கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ அது ஒரு வாட்டி பாருங்கள். அடுத்தது பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ், இதுக்கும் நம்ம வீடியோ போட்டாச்சு. பல்மோனரி வால்வில் நேரோவிங் இருக்கும், பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ். அடுத்ததாக ஓவர் ரைடிங் ஐஓட்டா. ஸோ இந்த ஓவர் ரைடிங் ஐஓட்டா பற்றி நம்ம வீடியோ போடல, ஸோ இதை பற்றி பேசுவோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ ஓவர் ரைடிங் ஐஓட்டானா நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கலேருந்து தான் ஐஓட்டா போகணும். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஐஓட்டா ஓவர் ரைட் ஆகிட்டு ரைட் வென்ட்ரிக்கலையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ரைட் வென்ட்ரிக்கலேருந்து வரக்கூடிய டியாக்ஜினேட் பிளட்டு டைரெக்டாக ஐஓட்டாக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம ஓவர் ரைடிங் ஐஓட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரும். அடுத்ததாக ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி ஏன் வருது? பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ்னால கூட நமக்கு ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி வரும். நமக்கு ரைட் வென்ட்ரிகுலர் ஒர்க்லோட் அதிகமாக வச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி வரும். ஸோ இந்த நாலு கண்டிஷனும் சேர்ந்தது தான் டெட்ராலஜி ஆஃப் ஃபாலோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த நாலு கண்டிஷனையும் ஒரே பர்சனுக்கு யோசிச்சு பார்க்கணும். இப்போ என்னென்ன நமக்கு நடக்கும், அவங்களுக்கு வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் இருக்குது, பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ் இருக்குது, ஓவர் ரைடிங் ஐஓட்டா இருக்குது, ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ரைட் வென்ட்ரிகுலர் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா பல்மோனரி வால்வ் ஸ்டெனோசிஸ்னால. இப்போ நார்மலாக பல்மோனரி வால்வில் போக வேண்டிய பிளட்டு இங்கே ஸ்டெனோசிஸ் இருக்கனால ரைட் வென்ட்ரிகலே அதிகமாக இருக்குது. அதே போல் இங்கே என்ன இருக்குது, வென்ட்ரிகுலர் செப்டல் டெஃபெக்ட் வேறு இருக்குது. அதனால் என்னாகும், இந்த ரைட் வென்ட்ரிகலில் இருக்க பிளட்டு டைரெக்டாக லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு போகும். ஸோ அந்த பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக பம்ப் ஆகிட்டு அயோட்டா வழியாக போகும்போது அந்த ஓவர் ரைடிங் அயோட்டாலையும் பார்த்தீங்கன்னா போத் ஆக்சிஜனேட்டர் பிளட்டும் போது டிஆக்சிஜனேட்டர் பிளட்டும் போகுது. ஸோ இங்கேயும் மிக்சிங் ஆகுது, இங்கேயும் மிக்சிங் ஆகுது. டோட்டலாக போய் நமக்கு பாடி பார்ட்ஸ்லாம் சப்ளை பண்ணும்போது சைனோசிஸ் வரும், ஓகேவா? ப்ளூஇஸ் டிஸ்கலரைசேஷன் நடக்கும். அதே போல் இந்த ரைட் வென்ட்ரிகல்லேருந்து நிறைய பிளட்டு விஎஸ்டி வழியாக தான் போகும் பல்மோனரி ஆர்டரி வழியாக கம்மியான பிளட் தான் போகும். ஏன்? ஏன்னா இங்கே ஸ்டெனோசிஸ் இருக்குது. இந்த நாலு கண்டிஷனையும் ஒரே ஆளுக்கு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதனால் நமக்கு ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபியும் நடக்கும், ஓகேவா? ஸோ நாலு வரையாளுக்கு வந்துருச்சா? ஸோ இதனால் நமக்கு லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு கம்மியான ஆக்சிஜனேட்டர் பிளட் மட்டும்தான் கிடைக்கும், எல்லாமே டிஆக்சிஜனேட்டர் பிளட் தான் கிடைக்கும். ஏன்னா ரைட் வென்ட்ரிகல் வந்து டைரெக்டாக வருது. அதே போல் இங்கே அயோட்டாக்கு போகிறப்ப அயோட்டிக் ஓவர் ரைடிங் அயோட்டா வேறு இருக்குது, அதனாலையும் அயோட்டாவில் ரொம்ப கம்மியான ஆக்சிஜனேட்டர் பிளட் தான் ட்ராவல் ஆகும். ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் நமக்கு பாடிக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக தேவை, அதோட நீட்ஸை போக்குறதுக்காக அதுக்கு கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவை. ஓகே, இப்போ நம்ம கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பார்ப்போம். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் மர்மர் வந்து பார்த்திங்கன்னா பேர்த்லேயே இருக்கும். இந்த டெட்ராலஜி இருக்குது அப்படின்னா ஹார்ட் மர்மர் பேர்த்லேயே இருக்கும். ஸோ நமக்கு பேர்த்லேயே சைனோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ பேர்த்தில் வராட்டியும் பேர்த் ஆகிட்டு டக்குனு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அதே போல் டிஸ்ஃபினியா, அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, ஹைப்பாக்சியாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு மூச்சு திணறல் வரும். அதே போல் சைனோசிஸும் இருக்குது. அதே போல் அவங்களுக்கு பல்மோனரி அட்ரிஷியா வரும். ஏன்னா அவங்களுக்கு பல்மோனரியில் எந்த ஒரு வேலையும் நடக்கலை, ஏன்னா பல்மோனரி ஸ்டெனோசிஸ் ஆகிடுச்சு, அதனால் பல்மோனரி அட்ரோஃபி வரும். அட்ரோஃபிக்கு இன்னொரு பேர் தான் அட்ரிஷியா அப்படின்றது. அதே போல் அவங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா டாக்கிஃபினியாக இருக்கும், அடிக்கடி மூச்சு வாங்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கிளப்பிங் இருக்கும். கிளப்பிங் அப்படின்னா அவங்களோட ஃபிங்கர்ஸ் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பீங்கி இருக்காது, இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாகும், அதுதான் கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லி இன்ஃபென்ட்ஸ்க்குலாம் வராது, கொஞ்சம் சில்ட்ரனாக இருக்கவங்களுக்கு ஓல்டர் இன்ஃபென்ட்ஸ்க்கு வரும். அதே போல் சிஸ்டோலிக் த்ரில் இருக்கும். அதே போல் எஜெக்ஷன் கிளிக்கு, எஜெக்ட் ஆகும்போது சவுண்ட், இந்த எஜெக்ஷன் கிளிக்கும் ஆடிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இசிஜியில் பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும் ஆரம்பத்தில். இவங்க ஏ சைனோட்டிக்காக இருக்கும்போது பை வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும், இவங்க சைனோட்டிக்காக மாறிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரைட் வென்ட்ரிகுலர் ஹைப்பர்ட்ரோஃபி வந்துடும். ஸோ இது வந்து அது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஸோ அதனால் ரைட் ஆக்சிஸ் டிவியேஷன் இருக்கும்.
அடுத்ததாக எக்ஸ்ரேல பார்த்தீங்க அப்படின்னா பல்மோனரி மார்க்கிங்ஸ் இருக்கும். அதே போல் நமக்கு ஹார்ட் வந்து பூட் ஷேப்பில் இருக்கும், பூட் பூட் ஷேப் அப்படின்னா நம்ம காலடி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் ஹார்ட்டோட ஷேப்பு. ஓகே கைஸ், இந்த டிஓஎஃப் அதாவது டெட்ராலஜி ஆஃப் ஃபேலோட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு சைனோசிஸ் வராது, ஆரம்பத்தில் ஏசைனோட்டிக்காக தான் இருப்பாங்க, கிராஜுவலாக தான் சைனோட்டிக்காக மாறுறாங்க. ஸோ சைனோட்டிக்காக மாறின உடனே அவங்களுக்கு ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷன்ஸ்லாம் வருது, ஓகேவா, பாலிசைத்திங் மேலே வரும். ஏன் அப்படின்னா ஆர்பிசியோட கவுண்ட் கம்மியாகும். ஸோ அது மறுபடியும் சைனோசிஸ் இன்க்ரீஸ் பண்ணும், செகண்ட்ரி டு சைனோசிஸ் மறுபடியும் சைனோசிஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு ஹைபாக்ஸிக் ஸ்பெல்ஸ் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், ஹைபாக்ஸிக் ஸ்பெல்ஸ். ஓகேவா, ஸோ இன்ஃபான்ஸில் இது வந்து டெவலப் ஆகும், ஹைபாக்ஸிக் ஸ்பெல்ஸ்னால நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். ஸோ க்ரௌத் ரெட்டடேஷன் இருக்கும், அவங்களுக்கு வளர்ச்சியே இருக்காது, சைனோசிஸ் சிவியராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி வளர்ச்சி இருக்கும், அவங்களுக்கு ஆக்சனே கிடைக்கல. ஓகேவா, ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைபாக்ஸிக் ஸ்பெல்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி நம்ம ரெட்டாலஜி ஆஃப் ஃபேலோட் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ், டாட்டா.